அனைவருக்கும் வணக்கம் புத்தாண்டு நட்சத்திர பலன்கள் ஆங்கில புத்தாண்டு என்பது நான்கு பிரம்மாண்ட கிரகங்களின் அமைப்பு நகர்வுகளை கொண்டு கணிக்கக்கூடிய அனைவருக்குமான ஒரு பொது பலன்களாகும் நான்கு பிரம்மாண்ட கிரகங்களான குரு சனி ராகு கேது போன்ற கிரகங்கள் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான அடிப்படையில் அமைந்திருக்கிறார்கள் அதன் பிரகாரம் இந்த வருடம் முழுவதும் என்ன மாதிரியான மாற்றங்கள் வாழ்வில் நிகழும் என்பதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் சிம்ம ராசியாகும் பூரம் நட்சத்திரத்தினுடைய அதிபதி சுக்கர பகவானாகும் சிம்ம ராசியினுடைய அதிபதி சூரிய பகவான் ஆகும் பொதுவாக சிம்ம ராசி பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் குரு பகவான் மட்டும் உங்களது பாக்கியஸ்தானத்தில் மிக வலிமையாக இருந்து சஞ்சாரம் செய்வதும் ஏழாம் இடத்தில் தாமத கிரகமான சனி பகவான் வலிமையாக இருந்து சனியாக தன்னுடைய பயணத்தை தொடங்குவதும் உங்களது இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் கேது பகவான் மிக வலிமையாக செயல்படுவதும் உங்களது எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் ராகுபகவான் இந்த வருடம் முழுவதும் சஞ்சாரம் செய்கிறார் அதன் அடிப்படையில் சிம்மராசி பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் சற்று சாதகங்கள் குறைந்து எதிர்மறையான பலன்கள் சற்று அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளை உண்டு முடிந்தவரை பேச்சில் சற்று நிதானத்தையும் கனிவையும் அதிக கவனத்துடன் செயலாற்றுவது மிகவும் சிறப்பாகும் ஏனென்றால் தடை கிரகமான கேது பகவான் உங்களது வாக்குஸ்தானத்தில் வலிமையாக இருப்பதினால் எதிலும் வெட்டொன்று துண்டென்று பேசக்கூடிய இயல்பு உங்களுக்கு சற்று அதிகரிக்கும் இதனால் முக்கிய நபர்களை கூட பகைத்து கொள்ள வேண்டிய சூழல்களும் எதிர்மறையான பலன்களும் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் உண்டு அதனால் முடிந்தவரை யாரிடம் எதை பேசுவதாக இருந்தாலும் எதை சொல்வதாக இருந்தாலும் சற்று நிதான போக்கை கடைபிடிக்கும் பொழுது பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் பெருமளவில் பாதிப்புகள் இருக்காது குரு பகவான் உங்களது ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் மிக வலிமையாக இருந்து உங்களது முயற்சி ஸ்தானத்தை தன்னுடைய ஏழாம் பார்வையாக பார்ப்பதினால் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுக்கும் நிச்சயம் நம்பிக்கை தரக்கூடிய நல்ல உயர்வுகளும் முன்னேற்றங்களும் உருவாகும் அவ்வப்போது கேது பகவானினால் மன இருக்கங்களும் சற்று தேவையற்ற எண்ண ஓட்டங்களும் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் உண்டு அதனால் குப்பையான விஷயங்களை மனதில் போட்டு குழப்புவதை முற்றிலும் தவிர்த்து எதிலும் நேர்மறையுடன் சிந்தித்து செயலாற்றும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு பெரிய பாதிப்புகளின்றி நல்ல உயர்வுகள் உருவாகும் குடும்பத்தில் இருந்து வந்த பணப்புழக்கமற்ற தன்மைகள் நீங்கி குடும்பத்தில் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் திடீர் பணவரவுகளும் திடீர் அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் சில தேவையற்ற நபர்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய சூழல்களும் உருவாகும் குடும்ப தேவைகளை திருப்தியுடன் பூர்த்தி செய்யக்கூடிய நல்ல சூழல்களும் வருமானம் ரீதியாக சற்று நல்ல உயர்வான சூழல்களும் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் குருபகவானுடைய அருளால் நிச்சயம் நடைபெறும் அதேபோல கல்வி கேட்கக்கூடிய பூர நட்சத்திரக்கார மாணவ மாணவிகளை பொறுத்தவரை கல்வி ரீதியாக அவ்வப்போது சிறு சிறு மன இருக்கங்கள் சற்று அதிகரிக்கலாம் தேவையற்ற சிந்தனைகளும் தேவையற்ற குழப்பங்களும் கல்வியில் ஒருவித தடைகளை உங்களுக்கு உருவாக்கலாம் அதனால் தேவையற்ற நண்பருடைய சகவாசத்தை குறைத்து கொள்வதும் எந்த செயல்களையும் நேர்மறையுடன் அணுகி சாதித்து காட்ட முடியும் என்ற தன்னம்பிக்கையை நீங்கள் வளர்க்கும் பொழுது கல்வியில் நிச்சயம் பெரிய உயர் முன்னேற்றங்களையும் நீங்கள் அடையலாம் அதேபோல மார்ச் மாதம் வரக்கூடிய பத்தாவது பனிரெண்டாவது தேர்வுகளில் நீங்கள் அதிக சிரத்தையுடன் எழுதும் பொழுது நிச்சயம் நல்ல மதிப்பெண்களையும் தேர்ச்சி விகிதங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழல்களும் நீங்கள் விரும்பிய கல்வி நிறுவனங்களில் பயிலக்கூடிய பாக்கியதைகளும் உருவாகும் இந்த காலகட்டம் விடாமுயற்சியிலும் தன்னம்பிக்கைகளும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதனால் தேவையற்ற மன நெருக்கடிகளையும் குப்பையான விஷயங்களையும் சிந்திப்பதை முற்றாக தவிர்க்கும் பொழுது மாணவ மாணவியர்கள் நல்ல உயர்வுகளை அடையலாம் பூர நட்சத்திரக்கார பெண்களை பொறுத்தவரை வாழ்க்கை துணையுடன் அவ்வப்போது சிறு சிறு முட்டல் போக்குகளும் முரண்பாடுகளும் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் உண்டு குறிப்பாக மூன்றாவது நபருடைய குறுக்கீடுகளால் அவ்வப்போது சிறு சிறு சிரமங்கள் உருவாகலாம் அதனால் தேவையற்ற விஷயங்களை பிறரிடம் கருத்துக்களை பரிமாறுவதை தவிர்ப்பதும் வாழ்க்கை துணையுடன் சற்று அனுசரித்து விட்டு கொடுத்து போவதும் உங்களுக்கு நன்மையாகும் தொழில் புரியக்கூடிய பெண்களுக்கு தொழில் ரீதியாக வருமானங்கள் சற்று குறைவாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் நீங்கள் தொழிலை விடுத்து வேறு தொழிலுக்கு செல்லலாம் என்ற எண்ணத்தை கைவிட்டு இருக்கக்கூடிய தொழில்களிலேயே நீங்கள் பயணிப்பது இந்த வருடம் மிகவும் நன்மையாகும் வருமானங்கள் நிச்சயம் அதிகரிக்கும் சில தேவையற்ற நபர்களால் தொழில் ரீதியாக சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் அதனால் முற்றாக தவிர்ப்பது நலமாகும் இதுவரை திருமணமாகாத சில பூர நட்சத்திரக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியான உங்களது பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் மிக வலிமையாக சஞ்சாரம் செய்வதினால் இந்த வருடம் தடையற்பட்டு கொண்டே இருந்த திருமண வாய்ப்புகள் நீங்கி விரைவில் திருமணம் கைகூடக்கூடிய நல்ல சூழல்கள் உருவாகும் குழந்தை பேர் இல்லாத பூர நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவான் உங்களது புத்தரஸ்தானத்தை தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக வலிமையாக பார்ப்பதும் மருத்துவத்தில் சிறந்த கிரகமான ராகு பகவான் உங்களது எட்டாம் இடத்திற்குள் சஞ்சாரம் செய்வதினால் உடல் ரீதியாக குழந்தை பிறப்புக்கு தடையாக இருந்த சில காரணிகள் நீங்கி விரைவில் குழந்தை செல்வம் உங்களுக்கு கிட்டும் என்று குறிப்பிடலாம் தொழில் புரியக்கூடிய பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை தொழில் ரீதியாக அவ்வப்போது சிறு சிறு சுணக்கங்களும் சில சோர்வுகளும் உங்களுக்கு அதிகரிக்கலாம் அதனால் இன்றைய செய்ய வேண்டிய பணிகளை நாளை பார்த்து கொள்ளலாம் என்ற எண்ண ஓட்டங்களும் சில தேவையற்ற நபர்களால் தொழில் ரீதியாக சில அழுத்தங்களால் மனசோர்வுகள் அடையக்கூடிய சூழல்களும் உருவாகலாம் அதனால் தொழில் ரீதியாக மிகவும் சிரத்தையுடன் கவனமாக பணிபுரியும் பொழுது தேவையற்ற சிக்கல்கள் நீங்கி நல்ல வளர்ச்சிகளை நிச்சயம் பெறலாம் சம்பள உயர்வு பதவி உயர்வு சார்ந்த பல நல்ல விஷயங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் உங்களுக்கு நடைபெறும் பட்ட துன்பங்களுக்கு நல்ல பலன்களும் உயர்வுகளும் நிச்சயம் அடையக்கூடிய சூழல்கள் உருவாகும் சுயமாக தொழில் செய்யக்கூடிய பூர நட்சத்திரக்கார சுய ரீதியாக ஏற்பட்ட சில பல நஷ்டங்கள் படிப்படியாக விலகும் சுயதொழிலில் நல்ல வருமானங்களும் முன்னேற்றங்களும் உருவாகும் பெரிய ஆடர்களுக்காக அதிகப்படியான முதலீடுகள் செய்வதையோ அல்லது இவர்கள் சொல்கிறார்கள் அவர்கள் சொல்கிறார்கள் என்று தேவையற்ற அதிகப்படியான வருமானங்களை பிற விஷயங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்வது போன்ற விஷயங்களை தவிர்ப்பது நலமாகும் கிடைக்கக்கூடிய சிறு ஆர்டர்களாக இருந்தாலும் அதற்கு நூறு சதவீதம் உங்களது உழைப்பை போட்டு பணிபுரியும் பொழுது நிச்சயம் சுய பெரிய சாதிப்புகளையும் உயர்வுகளையும் அடையக்கூடிய சூழல்கள் உருவாகும் உங்களுடன் பணிபுரியக்கூடிய பணியாளருடன் சற்று அனுசரித்து விட்டு கொடுத்து போவது நலமாகும் தேவையற்ற சிறு சிறு வாக்குவாதங்களால் சில முக்கிய நபர்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய சூழல்கள் உருவாகலாம் அதனால் எல்லாரையும் அரவணைத்து ஒற்றுமையுடன் செயலாற்றுவது சுய பெரிய வளர்ச்சிகளை உங்களுக்கு ஏற்படுத்தும் என்று குறிப்பிடலாம் அரசு துறை வேலைக்காக முயற்சி எடுக்கக்கூடிய பூர நட்சத்திரக்காரர்கள் இந்த வருடம் எந்த தேர்வுகள் வந்தாலும் சிறிதும் தன்னம்பிக்கை குறைவின்றி அனைத்து தேர்வுகளையும் மிகவும் கவனமுடன் அதிக முயற்சியுடன் நீங்கள் எடுத்து எழுதும் பொழுது நிச்சயம் அரசு துறைக்கு செல்ல வேண்டும் என்ற கனவு குரு அருளால் நடைபெறும் அதனால் தேவையற்ற சில விஷயங்கள் நினைத்து கவலைப்படாமல் அரசு துறை ரீதியாக எந்த தேர்வுகள் வந்தாலும் ஒரு கை பார்த்து விடலாம் என்ற துணிவுடன் நீங்கள் எழுதும் பொழுது நிச்சயம் அரசு துறையில் வேலைவாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் விவசாயம் சார்ந்து தொழில் புரியக்கூடிய பூர நட்சத்திரக்காரர்கள் விவசாய ரீதியாக அதிக மகசூலுக்காக தேவையற்ற சில உரங்களையோ அல்லது தேவையற்ற சில விஷயங்களை அதிகப்படியான முதலீடுகளையோ தேவையற்ற கடன்களை வாங்கி செலவு செய்வதை தவிர்ப்பது நலமாகும் சிறுதானிய பயிர்களை நீங்கள் பயிரிடும் பொழுது அதன் மூலமாக நிரம்ப வருமானங்களையும் உயர்வுகளையும் பெறலாம் குறிப்பாக மண்ணிற்கு கீழ் விளையக்கூடிய பயிர்களை நீங்கள் பயிரிடுவதன் மூலமாக நல்ல லாபங்களை அடையக்கூடிய சூழல்கள் உண்டு நான்கு கால் பிராணிகளால் பெரிய நன்மைகள் இந்த வருடம் ஏற்படாது அதனால் மாடு ஆடுகளில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் செய்வதை குறைத்து கொள்வது உங்களுக்கு நலமாகும் பூர நட்சத்திரக்காருடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களது அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான் வலிமையாக இருப்பதும் உங்களது ஏழாம் இடத்தில் சனி பகவான் வலிமையாக இருந்து உங்களது ஜென்மராசியை கண்டகச்சனியாக பார்வையிடுவதனால் சில அதிகப்படியான குளிர்ச்சி நிறைந்த உணவுகளாலும் அதிக எண்ணெய் சத்துக்கள் நிறைந்த உணவுகளாலும் அவ்வப்போது சிறு சிறு சோர்வுகளும் உடல் ரீதியாக சிறு சிறு பிரச்சனைகளும் உங்களுக்கு ஏற்படலாம் அதனால் தேவையற்ற உணவு பதார்த்தங்களை கைவிடுவதும் சத்தான உணவுகளை அதிகம் எடுத்துக்கொள்வதும் இரவு நேர பயணங்களை முற்றாக தவிர்ப்பதும் உங்களுக்கு நலமாகும் பெரிய பாதிப்புகள் ஒன்றும் இல்லை சிறு சிறு பாதிப்புகள் வரக்கூடாது என்பதற்காக சொல்லக்கூடிய பதிவாகும் அதனால் நீங்கள் எதிலும் கவனமுடன் இருப்பது மிகவும் அவசியமாகும் பொதுவாக பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இந்த வருடம் சற்று போராட்டங்களும் கடினமான முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும் மன ரீதியாக அவ்வப்போது சோர்வுகள் தலைக்காட்டலாம் அந்த சோர்வுகளெல்லாம் ஒதுக்கிவிட்டு நீங்கள் துணிந்து தொழில் சார்ந்தவற்றில் செயல்படும் பொழுது நிச்சயம் நல்ல உயர்வுகளையும் வருமானம் ரீதியாக நல்ல சூழல்களையும் பெறலாம் கடந்த காலங்களில் ஏற்பட்ட சில பல துன்பங்களை நினைத்து வருந்தாமல் துணிந்து செயல்படுங்கள் நல்ல முன்னேற்றங்கள் உருவாகும் இந்த வருடம் முழுவதற்கும் ஏற்ற சிறந்த பரிகாரமாக ஒவ்வொரு பூர நட்சத்திரக்காரர்களும் உங்கள் வீட்டருகிலுள்ள ஆஞ்சநேயர் திருக்கோவிலுக்கு உங்களது ஜென்ம நட்சத்திரமான பூர நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் தவறாது சென்று மூன்று நெய்தீபங்கள் ஆஞ்சநேயருக்கு ஏற்றி வழிபாடு செய்து வர சகல இன்னல்களும் நீங்கி நல்ல மேன்மைகளையும் உயர்வுகளையும் நீங்கள் நிச்சயம் அடையலாம் நன்றி வணக்கம்